வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கால் குழம்புங்க. ஆட்டுக்கால் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, தேங்காய், சோம்புங்க, இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா. அப்புறம் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் வந்து சோம்பு பவுடர் அரை ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன், கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம இப்போ வந்து காலை வந்து வேக போட்டுட்டு பார்க்கலாம். முதல்ல சூப்பு கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சிடலாம். எப்பயுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆல் பர்பஸ் மிளகாத்தூளில் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சோம்பும் போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, சோம்பு அரை ஸ்பூன் போட்டாச்சு. இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு சூப் எடுத்துட்டு அப்புறமா நம்ம குழம்பு பண்ணலாம். அப்படியே கூட டைரெக்டாக பண்ணிடலாம். நான் சூப் எடுக்கணுன்றதால இதை வேக வச்சுட்டு அப்புறமா பண்ணுறேன். இதில் நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 8 சவுண்டு, 10 சவுண்டு கூட விடலாங்க. கால் வந்து நல்லா, அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தணலில் போட்டு வேக வச்சுட்டு மார்னிங் தான் செய்வாங்க. இப்போல்லாம் நம்ம வந்து குக்கரில் செய்கிறதால ஒரு 8 சவுண்டு, 10 சவுண்டு விட்டாலே நல்லா வெந்துடும். அதனால் நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நான் குக்கரில் வேக போட்டு அப்புறமா சூப் எடுத்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இல்லைனா டைரெக்டாக கூட அப்படியே செஞ்சுக்கலாம். நம்ம சூப் வேணுன்றதால நான் அப்படி செய்கிறேன். பாருங்கள், நம்ம பாருங்கள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அதை நம்ம வேக வச்சு குக்கரில் அடுப்பில் வச்சு போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். வேகட்டும், ஒரு 10 சவுண்டு, 12 சவுண்டு கூட வரலாங்க. அது கால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நம்ம சாஃப்டாக வேகணும்னா நல்லா ஒரு 10 சவுண்டு விடலாம். இது எங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் சவுண்டு வரும். சில குக்கர் வந்து லேட்டாக வரும், இது எங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும். அதனால் 10 இல்லை 12 விடலாம். இது வெந்த உடனே பார்க்கலாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, நான் குக்கர் வந்து அடுப்பில் ஸ்டோக்கத்தை வச்சு வச்சாச்சு, மேலே வெயிட் போட்டும் வச்சாச்சு. ஒரு 10 சவுண்டு 12 சவுண்டு வந்தோடனே நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுப்போம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வறுத்தாங்க, அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் நான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நம்ம வதக்கிடுவோம். வெள்ளை பட்டை கிராம்பு எல்லாம் போட்டோம், அடுத்தது வெங்காயம் தக்காளி போட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். நல்லா கொதிக்கட்டும், இந்த மசாலா ஸ்மெல் போக. நல்லா கொதித்தோடனே நம்ம இதை வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே கால் ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து பார்த்துட்டு சூப் கொஞ்சம் எடுத்துட்டு இதோட ஜாயின் பண்ண வேண்டியதுதான். வந்துட்டேன் நான். அதுலேருந்து தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வந்துடுச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிச்சாலே வருது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்க, நல்லா வந்துடுச்சு. அந்த கத்தி இருக்குல்ல, இதில் இப்படி குத்துனா பாருங்கள், சாஃப்டாக சாஃப்டாக வருது, தெரியுதுங்களா? குத்துனா அப்படி போகுது, இதில் குத்துனா நல்லா உள்ளே போகுது. வெந்துருச்சுன்னு அர்த்தம், வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதோடய ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கொதிக்குது பாருங்கள், அதோட ஜாயின் பண்ணலாம். இதில் கொஞ்சம் சூப் எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கால் வெந்து போச்சு, இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம். குக்கரில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இதில் வந்து தண்ணி நம்ம குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் நிறையா அந்த சாந்த மஞ்சள் வெந்த சாந்தெல்லாம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கால் நல்லா வெந்து போச்சுங்க, பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு. சாஃப்டாக எடுத்து பார்த்தாலே நல்லா சாஃப்டாக வருது, வெந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டும், மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம அதில் தேங்காயும் சோம்பும் ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ நம்ம எது வேணாலும் புதினாவும் தூவி இறக்கிட வேண்டியதுதான். நம்முடைய சூப்பரான ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் குருமா, ஆட்டுக்கால் குழம்பு என்ன வேணாலும் சொல்லலாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது இட்லி தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் நம்ம மாதத்தில் ஒரு தடவை ஆட்டுக்கால் குழம்பு எடுத்துக்கிறது நல்லது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க. கொதிக்கட்டுங்க,
நல்லா கொதிச்சோன்னா மசாலா ஸ்மெல் போனோன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது இந்த தரம் மிளகாத்தூள் நாங்கள் அரைச்சது கொஞ்சம் காரம் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க இதில் வந்து தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போன உடனே நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தி கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான். நல்லா கொதிச்சுச்சு. இல்லை நான் தேங்காய் ஊற்றிடுறேன். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க, ஒரு கால் முடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம், அதை ஊற்றிட்டோம். இன்னொரு அரை டம்ளர் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடுறேன். மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டோம் பாருங்க, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சுன்னா எம்மியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. இடியாப்பத்தோட, சப்பாத்தியோட, தோசையோட, பூரியோட, சாதத்தோட, எல்லாத்தோடையும், இட்லியோட எல்லாத்தையோடையும் சூட் ஆகுங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. மாட்டுக்கால் பாயா சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் பாயா எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஆட்டுக்கால் பாயா எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நான்வெஜ் பிரியர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். சாஃப்டாக எம்மியாக சூப்பராக வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. ஆட்டுக்கால் பாயா எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.